Hi dears, in this video, 10th max paichi 8.3 la 7 sampathi da paakaporam. Question parunga, irandu seerana pagadigal murayaga ore nerathil urutapadikindrana. So inga ipo irandu pagadi enna pandranga urutranga, apdi urutum bodhu enna pandranga, illa kandupidikkanum irandu pagadigalilum ore mugamadippu kidaikka. முகமதிப்புகளின் பெருக்கற்பலன் பகா எண்ணாக கிடைக்க ஓகேவா முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க முகமதிப்புகளின் கூடுதல் ஒன்றாக இருக்க ஆகிய நிகழ்ச்சிகளின் நிகழ்தவுகளை காண்க இது நமக்கு க்வெஸ்சன் ஓகே சும்மா இப்போ பண்ணா நம்ம ஒன்று பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சில புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதை ஆன் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நான் போட்டு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாருங்கள் நமக்கு இரண்டு பகடை உருட்டும் போது நமக்கு அதில் கூறுவெளி கண்டுபிடிக்கணும் அது கூறுவெளி அப்படின்னால எஸ் தானே ஸோ பார்க்கலாமா அதை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் ஸோ இது வந்து எப்போவுமே இரண்டு பகடைக்கு இந்த கூறுவெளி தான் எல்லா சமக்குமே சரிங்களா இரண்டு பகடையும் கொடுத்தாலும் என்ன பண்ணணும் கூறுவெளி இதை மாதிரி தான் எழுதணும் ஸோ பாருங்கள் முதல்ல 1,1 ஓகே அப்போ 1,2 ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு முகையில் ஃபஸ்ட்டு பகடையில் உள்ள முகமதிப்பு 1 அப்படின்னா இரண்டாவது பகலையும் 1 தான் கிடச்சிருக்கும் ஸோ 1,1 1,2 1,3 மொத்தம் நமக்கு எப்படி இருக்கும் 6 ஃபேஸ் இருக்குமா ஒரு நம்ம டைஸ் வரும் அப்படி தானே டைஸ் நமக்கு எப்படி இருக்கும் இதை மாதிரி டைஸில் 6 ஃபேஸ் இருக்கும் அப்படி தானே ஸோ என்ன பண்ண 6 ஃபேஸில் நம்ம அதனால் ஃபஸ்ட் டைஸில் வந்து 1 அப்படின்னா ரெண்டாவது பகுதியில் 1 கிடச்சிருக்கும் ஃபஸ்ட்டு உள்ளதில் 1 அப்படின்னா ரெண்டு டைஸ் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி ஃபஸ்ட்டில் 1 என்ன பண்ணுவோம் செகண்ட்லேயே 1 கிடச்சிருக்கும் ஃபஸ்ட்டில் 1னா செகண்டில் 2 கிடச்சிருக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டில் 1னா செகண்டில் 3 கிடச்சிருக்கும் 1, 4, 1, 5, 1, 6 இப்போ என்ன பண்ணுற 1 வச்சு 6 எழுதிட்டோமா அதே மாதிரி என்ன பண்ணுங்க இப்போ 2 வச்சுருக்கோம் ஸோ 2 வச்சு 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6 எழுதணும் ஓகேவா அதே மாதிரி 3rd ஃபஸ்ட்டு படியில் 3 இருக்குமா ஸோ 3 வச்சுன்னா ரெண்டாவது படியில் என்ன பண்ணலாம் 1 வரலாம் 3,1, 3,2 இங்கே இருக்கு ஸோ 3,2, 3,3, 3,4, 3,5, 3,6 இப்போ என்ன பண்ணுறோம் 3 வச்சு எழுதிக்கோமா அதே மாதிரி என்ன பண்ணணும் 4 வச்சு 6 டைம் எழுதணும் ஸோ 4,1, 4,2, 4,3, 4,4, 4,5, 4,6 ஓகேவா அடுத்து 5 வச்சுருந்தப்பறம் ஸோ 5,1, 5,2, 5,3, 5,4, 5,5, 5,6 இதில் என்ன பண்ண நம்ம உருட்டும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் ஓகே இவ்வளோ சான்ஸ் நமக்கு கிடைக்கலாம் அதனால் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம அப்படியே எழுதணும் அதுக்கு பேர் தான் கூறுவெளி அப்புறம் என்ன பண்ணணும் 6 ஸோ 6 வச்சுருந்த போது 6, 1, 6, 2, 6, 3, 6, 4, 6, 5, 6, 6 ஸோ என்ன பண்ணிப்போம் எல்லா சான்ஸும் எழுதிட்டோம் ஸோ பாடி 2 பாடி உருட்டும் போது எல்லா மதிப்பும் நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதான் நமக்கு கூறுவெளி எழுதிட்டோமா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் இது எஸ் போட்டு விட்டுதுன்னு இப்போ என்ஆஃப்எஸ் என்ஆஃப்எஸ் அப்படின்னா நமக்கு எத்தனை எவ்வளோ டைம் நமக்கு எவ்வளோ இது கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எழுதணும் ஸோ ஏன் பண்ணி என்னிங்க நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தத்தின இருக்கும் 36 இருக்கும் ஸோ என்ன பண்ணுறோம் கவுண்டிங்னால என்ஆஃப்எஸ் போட்டு எழுதிக்கணும் இவ்வளோ புரிஞ்சுக்கும் நம்புகிறேன் நெக்ஸ்ட் போகலாமா சொல்லிப்பா ஃபஸ்ட் குவஸ்டின் பாருங்கள் இரண்டு பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்கும் ஸோ ஒரே முகமதிப்புனா ரெண்டு பண்ண இது முதல் பகடை இது இரண்டாவது பகடை இதுதான் இருக்கும் இது முதல் பகடை இது இரண்டாவது பகடை அப்போது ரெண்டுலேயுமே ஈக்குவல் நம்பர் கிடைக்கான்னு அதை நம்ம எடுக்க போகிறோம் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் நிகழ்ச்சி நம்ம நேம் வச்சு எடுக்க போகிறோம் அப்போ இரண்டு பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைப்பதற்கான நிகழ்ச்சி நம்ம ஏன் எடுத்துட்டோம் ஓகே ஸோ ஏ எடுத்துட்டால இப்போ இதெல்லாம் பார்க்கலாமா இப்போ ஏ ஈக்குவல் டு நம்ம எழுத போகிறோம் இதெல்லாம் ஈக்குவலாக இருக்குது 1,1 வருமா ஸோ 1,1 ஓகே அதே மாதிரி என்ன வரும் 2,2 கிடைக்குமா பாருங்கள் 1,1 வரும் 2,2 தான் ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி 3,3 வந்துடும் ஸோ 3,3 ஓகேவா நெக்ஸ்ட் வந்துடும் 4,4 அதே மாதிரி 5,5, 6,6 ஓகேவா வேறு இருக்குமா இருக்காது அப்படி தான் மொத்தமே நமக்கு 6,6 தான் இருக்கும் ஸோ இப்போ என்ன டோட்டல் நம்ம இந்த கொஸ்டின் படி நம்ம எழுதிட்டோம் ஒரே முகமதிப்பு கொண்ட அந்த பாயிண்ட்ஸ் நம்ம எழுதிட்டோம் சரிங்களா நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும் என் ஆஃப் ஏ அப்போ ஏல எத்தனை நம்பர் இருக்கு மேலே இங்கே கவுண்ட் பண்ணணும் எத்தனை இருக்கு 1, 2, 3, 4, 5, 6 இருக்கா அப்போ என் ஆஃப் ஏ என்னவா இருக்கும் 6 அவ்வளோ இதுக்கான கவுண்ட் பண்ணி போட தான் வேலை என் ஆஃப் ஏ ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ கொஸ்டின் போயிடலாமா இரண்டு பகடைகளும் ஒரே முகமதிப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும் சரி நம்ம நிகழ்ச்சி தான் ஏன் எடுத்தோம் இப்போ நிகழ்தகவு போடாமல் பி ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஓகேவா என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஃபார்ம்ல என்ன என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் என் எடுத்தோமோ அதான் இங்கே ஏன்னா ஏன் போடணும் ஓகேவா இக்கு பழிச்சோம் என் ஆஃப் ஏ வேலை என்ன 6 தானே ஸோ 6 பை என் ஆஃப் எஸ் என்ன கண்டுபிடிச்சோம் 36 ஸோ 36 இக்கு பழிச்சு கட் பண்ணலாமா 4, 6, 6, 6, 6, 36 அப்போ ஆன்சர் என்ன 1/6 தான் நமக்கு ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கவுனமாக கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சம்மெலாம் சால்வ் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா நெக்ஸ்ட் போடலாமா இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முக மதிப்புகளின் பெருக்கர் பலன் பகா எண்ணாக கிடைக்கணும் அப்போ என்ன சொல்லி இந்த ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கணும் பகா எண் 4, 1, 1 பெருக்கிட்டோமா 4, 2, 2 இப்படி பெருக்கமாக நினச்சினோம் பகா எண் தான் கிடைக்கணும் ஸோ இப்போ பார்க்கலாமா ஸோ பாருங்கள் இப்போ செகண்ட் கொஸ்டின்
முக மதிப்புகளையும் பெருக்கிற பலன் பகா எண்ணாக கிடைக்கும். நிகழ்ச்சி என்ன பண்ணுறோம், பி நேம் வச்சுக்கிறோம். இங்கே ஏ வச்சிருந்தாலும் இங்கே பண்ணுறோம் பி எடுத்துக்கொடுதோம். ஓகேவா, இப்போ பியில் இதெல்லாம் வரும் பார்க்கலாமா. ஆல்ரெடி பாருங்கள் பகா எண் அப்படின்னாலே நமக்கு இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா எதிக்கலாமா, இரண்டு வரும். ஓகேவா, ஸோ இரண்டு மூன்று ஐந்து ஏழு அதுக்கப்புறம் பதினொன்று பதிமூன்று போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ பொதுவாகவே பகா எண்ணை நடத்தும் அப்படின்னா அந்த நம்பரால் நம்ம கிட்ட தான் வகுப்படணும் அப்படி தானே, அதாவது வேறு நம்பரில் வகுப்படக்கூடாது. பாருங்கள் நமக்கு இப்போ டூ எடுத்தோம் அப்படின்னா, ஸோ நம்பர் டூ வச்சுக்கோங்களேன், ஓவர் ரெண்டு ரெண்டு, ஸோ இந்த ரெண்டால் மட்டும் தான் நினச்சினா இது வகுப்பட முடியும். அப்போ தான் வேறு நம்பரில் வகுப்படமோ வகுப்படாது. அது மாதிரி த்ரீ எடுத்தோம்னா த்ரீயால் மட்டும் தான் வகுப்படணும், அதே ஒன்னாலையும் அதே நம்பரால் வகுப்படக்கூடியது மட்டும்தான் பகா எண். ஸோ ரெண்டு ரெண்டால் மட்டும் வகுக்க முடியும், மூன்று மூணால் மட்டும் வகுக்க முடியும், அப்படி தானே ஐந்து ஐந்து ஐந்தால் மட்டும் வகுக்க முடியும். இப்போ நமக்கு ஆறு எடுத்து வச்சுக்கோங்க, ஆறு என்ன பண்ணலாம், ஆறை வந்து ஆறாலே வைக்கலாம், இரண்டாலே வைக்கலாம், மூணுல இருக்கு, அப்படி நிறைய சான்ஸ் இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா, ஒன்று அல்லது அதே நம்பர் அது மட்டும்தான் பகா எண் நடத்தும். பார்க்கலாமா இதெல்லாம் பகா எண் சொல்லி பாருங்கள். இப்போ ஓர் ஒன்று ஒன்று, ஸோ நமக்கு ஒன்று வந்து பகா எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது, ஸோ ஒன்றுமா எடுத்துக்கூடாது. ஓர் ரெண்டு ரெண்டு, ஸோ ரெண்டு வந்து பகா எண் தான் ஒன்று. ஓகேவா, அதே மாதிரி ஓர் மூணு மூன்று, மூன்றுங்கிறது பகா எண் தான். ஓகேவா, அதே ஓர் நாள் நான்கு, நான்கு வராது, ஓர் எண் ஐந்து, ஸோ ஐந்து நமக்கு என்னது பகா எண். ஓகேவா, ஸோ இப்போ லைன் போட்டுருக்கலாமா, ஒன் கமா டூ வரும், அதே மாதிரி ஒன் கமா த்ரீ வரும், ஓவர் எண் ஐந்து, ஒன் கமா ஃபைவ் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டூ கமா ஒன், ஓவர் எண் ரெண்டு இது, அதுக்கப்புறம் இதெல்லாம் எனது பகை எண் தான் வரும். த்ரீ கமா ஒன் வரும், நெக்ஸ்ட்டு அது மாதிரி ஃபைவ் கமா ஒன் வரும், ஓவர் ஐந்து ஐந்து வரும். ஓகேவா, ஓவர் ஆன் நாலுங்கிறது என்ன பண்ண, நாலுங்கிறது நாலே வகுக்கலாம், இரண்டாலேயும் வகுக்கலாம், இதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆறுக்கு மூணு, ஒரு ஆறுனா ஆறு என்ன பண்ணணும், ஆறை வந்து நம்ம ஆறாலே வகுக்கலாம், இரண்டில் வகுக்கலாம், மூன்றில் வகுக்கலாம். அப்போ என்ன செய்யுது, நமக்கு வந்து அதே நம்பரில் மட்டும்தான் வகுப்படணும், அது மட்டும்தான் பகாயன். அப்போ இது பகாயன் கிடையாது, அப்புறம் எல்லாமே அவ்வளோதான் இருக்குது. ஓகேவா, ஸோ பிரிக்கலாமா பாருங்கள், ஒன் கமா டூ, ஒன் த்ரீ, ஒன் ஃபைவ், டூ கமா ஒன், த்ரீ கமா ஒன், ஃபைவ் கமா ஒன், இதான் நமக்கு என்னது தேவையான முக மதிப்புகளையும் பெருக்க பயன் பகாயனாக இருப்பதற்கான நிகழ்ச்சி. எழுதிட்டோம்மா, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணி என் ஆஃப் வி, இப்போ எத்தனை இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு இருக்கா, அப்போ என் ஆஃப் வி என்ன வரும், ஆறுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, இப்போ கண்டுபிடிக்கலாமா, இப்போ எழுதிக்கலாமா. ஸோ பாருங்கள் முக மதிப்புகளின் பெருக்கிற பலன் பகா எண்ணாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பி ஆஃப் பி தான் போகிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், நிகழ்ச்சி பி எடுத்துக்கோமா. இப்போ பி ஆஃப் பி கூட என்ன ஃபார்முலா, என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். ஓகேவா, ஸோ என் ஆஃப் பி என்ன எடுத்தோம், ஆறு கண்டுபிடிச்சோம்மா. ஸோ ஆறு பை என் ஆஃப் எஸ் கூறுகள் எல்லாமே நம்ம முப்பத்தி ஆறு கண்டுபிடிச்சோம்மா. ஸோ கட்படிக்குங்க, ஓர் ஆறு ஆறு, ஆறு ஆறு முப்பத்தி ஆறு. அப்போ ஆன்சர் என்ன, ஒன் பை சிக்ஸ் அப்படிங்கிறது தான் முக மதிப்புகளின் பெருக்கருப்பலன் பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ந்தவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேர்ட் போகலாமா. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, முக மதிப்புகளின் கூடுதல் வந்து எப்படி இருக்கணும், பகா எண்ணாக இருக்கணும். அப்போ கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கணும், பகா எண் கிடைக்கணும்னு பார்க்கலாம். ஸோ பார்க்கலாமா இதெல்லாம் கூட்டி போங்க. ஸோ ஒன் பிளஸ் ஒன் என்ன வந்து ரெண்டு வந்துடும் அப்படின்னா, அப்போ என்ன வரும், ஒன் கமா ஒன்றுக்கு வரும். ஸோ டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கூட்டி பார்க்கும்போது இங்கே என்ன வரும், ஒன்றுக்கு ஒன் ப்ளஸ் டூ என்ன த்ரீ வருமா, அப்போ நமக்கு இது உண்டு. ஓகேவா, அதுக்கப்புறமா ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் வரும், அப்போ இது கிடையாது. ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் வருமா, ஸோ ஃபைவ் நமக்கு என்னது பகா எண் தான், எழுதிக்கலாமா. அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் என்ன வரும், செவன் வருமா, ஸோ இது எழுதிக்கலாம். டூ ப்ளஸ் ஒன் வந்து த்ரீ வரும், ஸோ த்ரீ எழுதிக்கலாம். டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ், ஸோ ஃபைவ் எழுதிக்கலாம். டூ ப்ளஸ் ஃபைவ் வந்து செவன், செவன் எழுதிக்கலாம். த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் எழுதிக்கலாம். த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் வருமா, ஸோ இது எழுதிக்கலாம். ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ், ஸோ இது எழுதிக்கலாமா. ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன், ஃபைவ் ப்ளஸ் டூ செவன், ஐந்து ப்ளஸ் ஆறு என்ன வரும், பதினொன்று வருமா, ஸோ ஐந்து ப்ளஸ் ஆறு, ஆறு ப்ளஸ் ஒன்று, ஆறு ப்ளஸ் ஐந்து. இப்போ என்ன இதெல்லாம் எழுதிக்கலாம், இது நமக்கு தேவையான வேல்யூஸ். ஸோ பார்க்கலாமா முதல்ல பாருங்கம்மா, அதாவது முக மதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க நிகழ்ச்சி நம்ம என்ன பண்ணுறோம், சீன் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, இப்போ நமக்கு சீல இதெல்லாம் பார்த்தோம் பாருங்கள், வேல்யூஸ் எழுதிக்கோங்க அப்படியே. ஒன் கமா ஒன், ஒன் டூ, ஒன் ஃபோர், ஒன் சிக்ஸ், டூ கமா ஒன்று, டூ கமா த்ரீ, டூ கமா ஃபைவ், த்ரீ ஃபோர், த்ரீ டூ, இதெல்லாமே என்னது கூட்டும் நமக்கு என்ன கிடைக்கும், பகா எண் தான் கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு நாலு கமா ஒன்று, நாலு மூன்று, ஐந்து ரெண்டு, ஐந்து ஆறு, ஆறு ஒன்று, ஆறு ஐந்து. ஸோ என்ன பண்ணுறோம், எல்லாமே எழுதிட்டோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், சி ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், ரெண்டே கூட்டும் போது நம்ம பகா எண் தான் நான் சொல்கிறேன். ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு கிடைக்கும், அப்போ இது ஒன்று, ஒன்றுக்குமா இரண்டு, ஒன்று நான்கு, கூட்டு என்ன கிடைக்கும், ஐந்து கிடைக்கும். இங்கே என்ன வரும், கூட்டும் போது ஏழு, ரெண்டுக்குமா ஒன்றுனா மூன்று கிடைக்கும், ரெண்டு ஐந்து மூன்றுனா ஐந்து வரும், அசு பகா எண் தான்.
plus 5 7 3 4 7 3 2 சோ இத நாம என்ன பண்ணிட்டோம் எல்லாமே அப்படி எழுதிட்டோம் okay இப்போ நாம nfc பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 கிடைக்கும் என்ன பண்ணனும் nfc மொத்தம் 15 சரிங்களா சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் முக மதிப்புகளின் பெருக்கற் பலன் பாயினாக கிடைப்பதற்கு நிகழ்தகவு கண்டுபிடிக்கலாமா இப்போ நம்ம இது நிகழ்ச்சி எடுத்தோமா அப்ப என்ன பண்ணனும் b of c equal to கண்டுபிடிக்க போறோம் ஃபார்முலா என்ன n of c by n of s ஓகேவா இப்போ n of c இவ்வளவு 15 தானே சோ 15 by n of s n of s மேல ஆல்ரெடி பார்த்தோம் 36 ஓகேவா இத கட் பண்ணிக்கலாமா ஒரு மூணு கட் பண்ணுங்க ஐ மூணு 15 இங்க ஒரு மூணு மூணு இரு மூணு 6 ஆன்சர் என்ன 5 பை 12 ஓகேவா நெக்ஸ்ட் ஃபோர்த்தும் போலாமா பாருங்க நாலாவது கிளிப் பண்ணுங்க முக மதிப்புகளின் கூடுதல் ஒன்றாக இருக்க நிகழ்வு கண்டுபிடிக்கணும் அப்படிதான் சொன்ன பண்ண ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு ஒன்று வருதான்னு பார்க்கணும் முதல்ல போய் எழுதிக்கலாமா இது பாருங்க முக மதிப்புகளின் கூடுதல் ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்ச்சி நம்ம டி எடுத்துக்கிட்டோம் ஓகேவா சோ நமக்கு டி ஈக்குவல் டு நம்ம என்ன செய்யணும் ரெண்டையும் கூட்டும் போது கண்டிப்பா என்ன செய்யணும் நமக்கு ஒன்று வருதான் பார்க்கணும் அந்த கூறுவழி பார்த்துருவோமா அதாவது நமக்கு 1.1 அதில் தான் ஸ்டார்டிங்கே ஆரம்பிக்கும் ஓகே ஸோ கூட்டும்போது கண்டிப்பாக 2 தான் வரும் நெக்ஸ்ட் என்ன நமக்கு கூட 1 கேட்டுங்க அப்போ ஒன்றுங்க நமக்கு இதில் இருக்காது ஸோ இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்க்கலாமா ஸோ பாருங்கள் 1.1 தான் ஸ்டார்டிங் இருக்குது அப்படின்னு ஸோ மேக்ஸிமம் அதை விட அதிகமாக தான் எல்லாமே இருக்கும் அதனால் கூடுதல் நமக்கு 1 இல்லை ரெண்டு முகமே கூடும்போது 1 வரக்கூடிய நம்பர் நமக்கு இதில் இல்லை அப்படிங்கிறத நினச்சி நம்ம ஆன்சர் நினச்சி நம்ம அதை வச்சுக்கணும்னு சொல்லி போடணும் ஸோ ஸோ என்ன பண்ணுவோம் டி ஈக்குவல் டு நமக்கு இதில் வேல்யூஸ் இல்லை அப்படிதான் நினைப்போம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி தான் போடணும் வெற்றுக்கணமாக போடணும் அப்போ என்ன அப்படி என்ன எதுவும் நம்பர்ஸ் இல்லையா அப்படின்னு 0 தான் வரும் ஓகேவா அதாவது இங்கே இப்போ டீல எதுவுமே இல்லைன்னு இங்கே இங்கே 0 போட்டுறக்கூடாது ஸோ இங்கே 0 போட்டு என்ன ஆகும்னா என் ஆஃப் டீல வந்து ஒரு நம்பர் இருக்குன்னு சொல்லி ஆயிரும் அப்போ நமக்கு வந்து என்ன ஆயிரும் இங்கே நம்ம 0 போடக்கூடாது வெற்றுக்கணமாக தான் போடணும் சரிங்களா ஸோ என் ஆஃப் டீ வரைவு 0 ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்க முக மதிப்புகளின் கூடுதல் ஒன்றாக இருப்பதற்கு நிகழ்தகவு அப்போ என்ன பண்ணணும் பி ஆஃப் டி தான் போடணும் பி ஆஃப் டி ஃபார்முலானா என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ் ஓகே ஸோ என் ஆஃப் டி வேல்யூ என்ன 0 தானே ஸோ 0 பை என் ஆஃப் எஸ் வந்து 36 ஓகே ஸோ 0 பை 36 ஆன்சர் என்ன 0 தான் ஓகேவா இதே சம்பவம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது எல்லாம் கவனமாக சால்வ் பண்ணுங்கள் டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ